வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி இது நம்ம சுமித்ரா பண்ண டக் ஆலா ஆரஞ்சு ஆனால் இதை டக் இல்லாமல் இன்றைக்கி நான் சிக்கனை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்து சிக்கன் ஆலா ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆரஞ்சோட ஃப்ளேவரில் சிக்கன் ரொம்ப ஸ்பைஸியாக ஜூஸியாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த ரெசிபி எப்படி பண்ணும் இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனில் இருக்கிற கழுத்து பீஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கழுத்து ரெக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் இந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் சிக்கனோட பிரெஸ்ட் பீஸாக ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பெரட்டி வச்சுருங்க இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் க்யூசன் டிஷ்ஷு அதனால் நம்ம இந்தியன் மசாலா ரொம்ப சேர்க்காமல் பெப்பர் சால்ட்லே தான் நிறையா சேர்த்துட்ருந்தோம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊரட்டும் இருபது நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக க்ரில் பண்ணணும் நம்ம அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கிரில் பேன் வச்சுருந்தா அதிலே நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ணிங்கன்னால் சரியாக வந்துச்சு இந்த மாதிரி இதை க்ரில் பண்ண சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக ப்ரோக்கோலி கொஞ்சமாக நீளமாக வெட்டின கேரட்டு ஒரு ரெண்டு துண்டு போல் கேப்சிகம் நான் வந்து இன்றைக்கி ரெட் கேப்சிகம் எடுத்தேன் கலர் அழகாக இருக்கும்னு இது எல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த நல்லா ஹீட்டான ஆயிலில் இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வச்சா போதும் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஆரஞ்சு ஜூஸ் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பொடியான இருக்கின வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த பச்சை வாசம் போய் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக மாற ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு சிக்கன் ஸ்டாக் அதை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைனா ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கொதி வர விடுங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மிதமான தீயில் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் சோளமாவை எடுத்து அதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இந்த சோளமா மிக்ஸ்சரை இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து இந்த கான் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்கள் அது ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் நல்லா திக்காயிரும் பாருங்கள் நம்ம சாஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பீசஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுவையான சிக்கன் ஆலா ஆரஞ்சு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இந்த சாஸோட சிக்கன் பீஸ் ப்ளஸ் நம்ம கிரில் பண்ண வெஜ்ஜிஸ்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து அழகான ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள் இந்த டிஷ் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக இருந்தது இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்கு ரொம்பவே ஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி வந்ததுன்னே கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்